ஹலோ கைஸ், நம்ம சேனலில் டோரிமான் வீடியோ பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இன்னைக்கான வீடியோவில் டோரிமான் பற்றின ஸ்பெஷல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். த கிரேட் நோபிட்டாஸ் கேலக்ஸி அம்யூஸ்மெண்ட் பார்க். சே, இப்படி இல்லை, ஜீனியஸ் நோபிட்டாஸ் பார்க் இந்த கேலக்ஸி இதுவும் இல்லை. இப்போ பாருங்கள், ஜீனியஸ் நோபிட்டாஸ் ஏர்ஷிப் அம்யூஸ்மெண்ட் பார்க் இதுதான். ஸோ இந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடாக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நோபி நோபிட்டாவை தான் காட்டுறாங்க. இப்போ அவனை டோரிமானை பார்த்து, இவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த டெக்கி சுக்கி இருக்கானே அவன் ஒரு பெரிய ஏர் பலூனில் போகிறானாமா, உள்ளே சாப்பிட ஏகப்பட்டது கிடைக்கணுமானா. உடனே டோரிமானில், அப்புறம் இப்போ நோபிட்டாவில் இந்த சுனியும் இருக்கானே அவன் ஒரு பெரிய ஃபெரஸ்வில்ல போக போகிறானாமான்வான். டோரிமானில், அப்புறம் நோபிட்டாவில் இந்த ஜியான் இருக்கானேன்னு சொல்லிட்டு இழுப்பானா. உடனே டோரிமானில், அவனோட வாயிலே குத்துவேன், நீ ஹோம்ஒர்க் பண்ணுவேன் சொல்லிட்டு உன்ன உட்காந்து பார்த்துட்டு இருந்தா, நீ இல்லாததெல்லாம் பேசியா மண்டியை சூடாக்கிட்டு இருக்க. ஆமாம், என்ன ஜலாவோட கிரிக்கி வச்சிருக்கேன்னு கேட்பானா. உடனே நோபிட்டாவில், இதாப்பா இன்றைக்கி உன்னுடைய பர்த்டே, ஸோ உன்னுடைய பர்த்டே நான் இந்த இடத்துல தான் கொண்டாட விரும்புகிறேன், அதை தான் வரைஞ்சி வச்சிருக்கேன்னு வானா. உடனே டோரிமானில், ஒரு ஆணியும் பிடுங்க வேணான்னு சொல்லிட்டு மெண்டோசாண்டுன்னு ஒரு டிவைஸை வெளியெடுத்துட்டு நோபிட்டா காலை கல்லாக்கிட்டு, இங்கே பாரு ஹோம்ஒர்க்கை மரியாதையே சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு டோரிமான் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவோம். இப்போ நோபிட்டால இவன் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறான், ஒருவேளை பிபி இருக்குமோ, இருக்கட்டும் நம்ம கிட்ட தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பேர் பாக்கெட்டை எடுப்பான். ஸ்பேர் பாக்கெட் எடுத்து அதுலேருந்து ஒவ்வொரு வயசையாக வெளியெடுத்துட்டு இருப்பான். அந்த மாதிரி எடுக்கும்போது அதுக்குள்ளேருந்து டோரிமானியை வெளியெடுத்துருவான். உடனே டோரிமானில், கிட்ட வாணா, ஏன்னா எட்டி மூக்கணக்கண கதையாக இருக்கேடா, நீலாம் திருந்தவே மாட்டியாடா, ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிறேன்னு சொல்லிட்டு நாலு வாரத்தை நெருக்குன்னு கேட்டுட்டு எல்லாட்டையும் வயசையும் அள்ளி போட்டுக்கிட்டு டோரிமான் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவான். இப்போ நம்ம நோபிட்டாவும் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்க, அவன் கண்ணுக்கு ஒரு பெண்ணு தெரியும். ஆக்சுவலி டோரிமான் எல்லாட்டையும் வயசையும் எடுத்து போடும்போது இதை மிஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ நம்ம நோபிட்டாவும் அந்த பெண்ணை எடுத்து அவன் தலையில் தட்டி யோசிச்சுட்டு இருப்பான். இந்த நேரத்தில் அந்த பெண் வந்து ஆன் ஆகிடும். அப்போ அவன் கேவலமாக கிறுக்கி வச்சிருந்த டிராயிங்கை வந்து அப்படியே அழகாக வரைஞ்சிருவான். ஆக்சுவலி இதுதான் ஏர்ஷிப் அம்யூஸ்மெண்ட் பார்க். இந்த இடத்துல தான் டோரிமானுடைய பர்த்டே கொண்டாடணும்னு சொல்லிட்டு நோபிட்டா ரொம்ப ஆசைப்பட்டான். இதை வரைஞ்சி முடிச்சுட்டு திரும்பி அந்த பெண்ணை வச்சு சுத்து சுத்துன்னு சுத்துவான். அப்போ அந்த பெண் திரும்பி அவன் தலையில் பட்டு அவனோட மெமரி எல்லாமே எரேஸ் ஆகிடும். இந்த நேரத்தில் டோரிமான் உள்ள வர இதை பார்த்து நோபிட்டாவும் பயத்தில் அந்த புக்கை மறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் வரைஞ்ச புக் எடுத்து அப்படியே டிராயருக்குள்ளே வைப்பான். நோபிட்டாவோட டிராயருக்குள்ளே என்ன இருக்கும் உங்களுக்கே தெரியும், டைம் ஹோல். இப்போ அந்த புக்கும் டைம் ஹோலில் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் கோனின்னு ஒரு பொண்ணு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த புக்கு வந்து கோனி கிட்டே போக, கோனி அந்த புக்கை எடுத்து புக்கை திறந்த புக்கை பார்த்துட்டு அப்படியே பூரிச்சு போயிடுவா. ஏன்னா நம்ம நோபிட்ட ஏர்ஷிப் அம்யூஸ்மெண்ட் பார்க்கோடைய அக்யூரேட் ப்ளூ பிரிண்ட்டை வரைஞ்சிருப்பான். இப்போ வந்து இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் வில்லனை காட்டுறாங்க. இப்போ வில்லங்கிட்ட ஒரு ஜோக்கர் வந்துட்டு, தலைவரே விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா, 21வது செஞ்சுரியில் கோனின்ற ஒரு பொண்ணு வந்து ஒரு ஏர்ஷிப் அம்யூஸ்மெண்ட் பார்க்கை உருவாக்கியிருக்கா, அதை மட்டும் நம்ம கைப்பற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பணம் மலை கொட்டோ கொட்டோன்னு கொட்டோன்மானா. உடனே வில்லனும், மணி மணி மணி, எப்படியாச்சும் அந்த பார்க்கை கைப்பற்றியே தீரணும்மா. ஆக்சுவலி இந்த வில்லனுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட்டில் கூட பப்ளிக்கை சேர்க்க மாட்டான், வெரி பேட் ஃபெல்லோ. இப்போ டோரிமானும் நோபிட்டா ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நோபிட்டாவை சுற்றி டிவைஸை செட் பண்ணிவிடுவான். இப்போ நோபிட்டா இந்த பக்கம் அந்த பக்கம் எப்படியே திரும்பினான்னு வச்சுக்கோங்க, எல்லா டிவைஸும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தரமான சம்பவத்தை பார்த்துட்டு டோரிமானும் டோராமி கூட டைம் டிவியில் பேசிகிட்டு இருப்பான். இப்போ டோராமி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை கேட்குன்னு சொல்லிவிடுவா. நம்ம தலைவனும் நப்பாசையில் அப்படியே திரும்பி பார்க்க, எல்லாட்டையும் வயசும் அவனை தாக்க ஒரே கூத்தாக இருக்கும். இந்த டைமில் நோபிட்டா வீட்டுக்கு மேலே டைம் ஹோல் ஓப்பன் ஆகி உள்ளேருந்து ஒரு ஏர்ஷிப் வெளியே வரும். இப்போ அதுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு இறங்கிட்டு நேராக நோபிட்டா ரூமுக்கு போயிட்டு, யார்ப்பா இங்கே நோபிட்டான்னு கேட்க, உடனே நோபிட்டாவும், நான் தான் நோபிட்டான்மா. உடனே அந்த பொண்ணில், நோபிட்டா என்னுடைய பேர் கோனி, நீ தான் 21வது நூற்றாண்டுடைய தலை சிறந்த அறிவாளின்னு சொல்ல, இதை கேட்ட டோரிமானில், ஏய் அவனே ஹோம்ஒர்க் தெரியாமல் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கா, நீ அவனை போய்ட்டு அறிவாளின்னு சொல்கிறேன்னு கேட்பான். இந்த நேரத்தில் நோபிட்டாவுடைய அம்மா உள்ள வந்துட்டு, நோபிட்டா நம்ம வீட்டுக்கு மேலே என்னமோ ஒன்று நின்றுட்டு இருக்கு பேர், இதனால அக்கம் பக்கத்தில் வெளிச்சம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கத்திட்டு இருக்காங்க. மரியாதையை அதை வேற எங்கேயாவது தூக்கிட்டு போன்வாங்க. இப்போ நோபிட்டாவும், இங்கே சகுனம் சரியில்லை, வாங்க ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க மலைக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க அங்கே கிளம்பிடுவாங்க. இப்போ ஏர்ஷிப்போட சைஸ் வர ரொம்ப பெருசா, இதை பார்த்துட்டு ஜியான் சுனியோ சுசுகா எல்லாருமே அங்கே வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கோனியும், நோபிட்டா நீ தான் 21வது நூற்றாண்டு தலை சிறந்த அறிவாளி, எப்படிப்பா இப்படியெல்லாம் இருக்குன்னு கேட்க, உடனே நோபிட்டாவும், ஆட நிறுத்துமா, எனக்கே டவுட்டாக இருக்குன்னு அறிவாளியா இல்லையான்ட்டு ஏமா இப்படி சொல்கிறேன்னு கேட்க, உடனே கோனியும், இந்த ஏர்ஷிப்போடைய மாடலை உருவாக்குனதே நீ தான் சொல்ல, உடனே நோபிட்டாவில், மாடலை நான் உருவாக்குனேன்னா எனக்கு ஒன்றுமே தெரியலையேன்னுமா.
இப்போ கோனியும் இரு நான் உனக்கு புரியற மாதிரி சொல்கிறேன், எனக்கு இந்த நோட்புக் டைம் ஓவலில் கிடச்சிது, இந்த நோட்புக்கில் இருக்கிற மாடலை பார்த்து தான் நான் இந்த ஸ்பேஷிப்பையே உருவாக்கினேன் இந்த ஸ்பேஷிப்பை 1 இயர் டைம் ட்ராவல் பண்ணி கரெக்டாக இதே இடத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கேன், இப்போ புரியுதா நோபிட்டான்னு கேட்க, உடனே நோபிட்டாவும் எனக்கு புரியற மாதிரியும் இருக்குது புரியாத மாதிரியும் இருக்குன்னு வானா, உடனே நோபிட்டால ஏ டோரிமான் உன்னோட டிவைஸ் ஒன்று நான் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன் அதனால் இப்படி இருக்குமோனு சொல்லிட்டு அந்த டிவைஸை காட்ட, உடனே டோரிமானோ அட்ட கடவுளே இதுக்கு பேர் தான் இன்னசென்ட் பெண், இந்த பெண்ணை யூஸ் பண்ணும்போது அறிவாளி முட்டாளாவான் முட்டாள் அறிவாளி ஆவான், அதனால தான் முட்டாள் நோபிட்டா அறிவாளித்தனமாக இப்படி ஒரு டிராயிங்கை வரைஞ்சிருக்கான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜியான் சுனியும் சுசுகா எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே கோனி தான், நீங்கள் யாருமே சிரிக்காதீங்க, என்னதான் இவர் இந்த பெண்ணை யூஸ் பண்ணி இந்த டிராயிங்கை வரைஞ்சிருந்தாலும் ஆனால் இந்த டிராயிங்கோட ஐடியா நோபிட்டா உடையது தான், ஸோ இந்த ஐடியாக்காகவே நம்ம நோபிட்டாவை பாராட்டி ஆகணும்னு சொல்ல, இதை கேட்டு இவங்களால சரி இந்த புள்ள என்னமோ சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. அடுத்து இப்போ அந்த ஜோக்கோ ரோபோட்டை காட்டுறாங்க, அதுவும் ஒரு மரத்து மேலே நின்றுக்கிட்டு இவங்களே பார்த்துட்டு இருக்கோம், இப்போ டக்குன்னு அப்படியே நோபிட்டா மாதிரி மாறும், அப்படியே ஜியான் மாதிரி மாறும், அப்படியே சுனியோ மாதிரி மாறும், இப்போ டக்குன்னு ஒரு பொம்மையா மாதிரி அப்படியே கீழே விழ, இப்போ கோனியில் ஓகே கைஸ் என்னோட ஸ்பேஷிப்பில் ஒரு ரவுண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட, இவங்க எல்லாருமே அந்த ஸ்பேஷிப்புக்குள்ளே ஏறுவாங்க. இப்போ சுசுகால என்னடா இந்த பொம்மை அனாமத்தை கீழே கிடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கிட்டு அவ்வளோ அந்த ஸ்பேஷிப்புக்குள்ளே ஏறுவா. இப்போ உள்ளே போய் பார்த்தா பயங்கரமாக இருக்கும் ஸ்பேஷிப்பு, ஏகப்பட்ட ரைடு இருக்கும் உள்ள, ரோலர் கோஸ்டர் ஆஸ்ட்ரேலியன் எக்கச்சக்கமாக இருக்கும், ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம டோரிமான டோராயாக்கி ரைடை பார்த்துட்டு ஆசையாக டோராயாக்கி வரும்னு சொல்லி நின்றுட்டு இருப்பானா, உடனே கோனியில் மன்னிச்சிடுப்பா இதில் டோராயாக்கியை போட மறந்துட்டேன்னு சொல்ல, உடனே டோரிமானில் என்னுடைய ஆசையில் மண்ணெல்லி பொட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பான். இந்த நேரத்தில் சுசுகா தூக்கிட்டு வந்த அந்த பொம்மை அப்படியே கோனியாக மாறிட்டு அந்த ஸ்பேஷிப்போடைய கைட் ரோபோட் கிட்டே போயிட்டு எமர்ஜென்சி சிக்னலை கொண்டு வர இடம் எங்கே இருக்குன்னு கேட்க, உடனே அந்த கைட் ரோபோட்டும் என்னாமா உனக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரியே நடிக்கிற, அது அந்த பாத்ரூம் கிட்ட தான் இருக்குன்னு உனக்கு தெரியவே தெரியாதான்னு கேட்க, இப்போ கோனியாக உருமாறின அந்த ரோபோட்டும் அப்படியே பாத்ரூம் கிட்டே போகும். இப்போ அப்படியே நம்ம நோபிட்டாவை காட்டுறாங்க, அவனும் கண்ட ரைடில் போயிட்டு வந்துட்டு ஐயோ தலைவலிக்குது வயிறு வலிக்குது வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருப்பானா, இப்போ கோனியும் ஒரு ட்ரிங்கை கொடுத்துட்டு இதை குடி நோபிட்டா கண்டிப்பாக சரியாயிடும்னு சொல்ல, அடுத்து நோபிட்டாவும் அதை குடிப்பான். இப்போ கோனியும் இங்கே பாருங்கள் கைஸ் இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா ஒரு பார்க்கு நடத்திட்டு இருந்தாங்க, ஆரம்பத்தில் அந்த பார்க் நல்லா தான் போச்சு, அது மூலமாக எங்களுக்கு நிறைய காசு கிடச்சிது, ஆனால் போக போக அந்த பார்க்குக்கு ஆழ்வாரத்தையே குறைஞ்சிருச்சு, எங்கள் அம்மா அப்பாவும் காலமாயிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு அப்புறம் நோபிட்டாவோட உதவினால தான் என்னால் இந்த பார்க்கை உருவாக்க முடிஞ்சதுன்னு சொல்ல, உடனே நோபிட்டால அட நீ வேறம்மா என்னாலலாம் இப்படி ஒரு பார்க்கை உருவாக்கியிருக்கவே முடியாது, இதுக்கு காரணம் நீ தான் உன்னுடைய உழைப்பு மட்டும்தான் நம்ம நோபிட்டா சொல்லுவானா, உடனே கோனியில் அப்படி இல்லை நோபிட்டா உன்னோட ஐடியா தான் இதுக்கு காரணம்னு சொல்ல, இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ஜோக்கரும் தலைவரே இப்போ நாங்கள் நம்ம ஒரு ஹைட்டான இடத்துல பறந்துட்டு இருக்கோம் இதுதான் நீங்கள் வரத்துக்கு கரெக்டான நேரம்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அப்படியே ஜியானா உருமாறி ஒரு கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். இப்போ கேபிள் டிஸ்கனெக்ட் ஆன உடனே இப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஒரு வார்னிங் கலர் அடிக்கும், இப்போ அந்த கைட் ரோபோட்டோ பாதி தூக்கத்தில் எழுந்துட்டு இங்கே என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கும். இப்போ அந்த ஜியானா மாறின ரோபோட்டும் அப்படியே கதவை திறந்து விட இப்போ வில்லனும் டைம் மிஷின் மூலமாக அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே வந்துருவான், வில்லனோட ஆளுங்களும் அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே வந்துருவாங்க, ஆக மொத்தத்தில் ஸ்பேஸ்ஷிப்பை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே கோனி நோபிட்டா டோரிமான காட்டுறாங்க, இப்போ நோபிட்டாவும் ஹே அது ஃபெரஸ்வில் தானே அதில் போகலாமான்னு கேட்பான். உடனே கோனியும் இல்லை நோபிட்டா அந்த ராட்னை வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் வா நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவன் கண்ட்ரோல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போவா. அங்கே போயிட்டு இங்கே பாருங்கள் கைஸ் இந்த ஏர்ஷிப்புக்குள்ளே இருக்கிற எல்லாமே இந்த கண்ட்ரோல் ரூம் மூலமாக தான் கண்ட்ரோல் ஆகுது, ஆனால் என்ன பாஸ்வேர்ட் தெரியாததுனால ஒரு சில விஷயத்தை நம்மளால் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, நோபிட்டா இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணதே நீ தான் கொஞ்சம் அதை சொல்ல முடியுமான்னு கேட்க, உடனே நோபிட்டாவில் பாஸ்வேர்டில் இதுக்கு நான் போட்டேன்னு நான் கேட்பான். உடனே டோரிமானில் வேலங்கொண்டான்வான். இப்போ இவங்க முன்னாடி இருக்கிற மானிட்டரில் அந்த கைட் ரோபோட் வந்துட்டு கோனி கோனி பெரிய பிரச்சனை நம்ம ஸ்பேஷிப் ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, இப்போ கோனியும் அந்த மானிட்டரில் வில்லன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓ இவனுங்களாம் இவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சேர் இருக்கும் அதை நகர்த்தி விட்டால் அடியில் ஒரு ஹோல் இருக்கும், எல்லாருமே இப்போ அந்த ஹோலுக்குள்ளே குதிச்சு ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போ கோனியும் ஹே கைஸ் வந்திருக்கிறவனுங்க ஒன்றும் சாதாரணமான ஆளுங்க கிடையாது, இவனுங்க காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, பணத்துக்காக யாரோட ஐடியா வேணாலும் திருடி யார் வேணாலும் நாசமாக போகணும்னு நினைப்பாங்க, ஸோ இவனுங்க கிட்டே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை இப்போ நம்ம இருக்கிறது வேறு ரிமோட் ஏரியா, இந்த இடத்துல ஃபோன் வேறு வேலை செய்யாது, எப்படி மொத்தவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே டோரிமானில் தங்கச்சி உடையான்னு படைக்கி அஞ்சான்னு சொல்லிட்டு டைம் ஃபோன் எடுத்து டோராமிக்கு காண்டாக்ட் பண்ணலான்னு பார்ப்பான். இப்போ டோராமியும் ஹாப்பி பர்த்டே டோரிமான் நான் வெளியே போகிறேன் டேக் கேர் டடபாய்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டு வச்சுருப்பா,
இப்போ டோரிமான்ல நேரம் கெட்ட நேரத்தில் சொதப்பிட்டியடின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவான். இப்போ கோனியும் ஹே கைஸ் இங்கே உள்ள இன்னொரு ஃபோன் இருக்குது, அது மூலமாக நம்ம யாரை விடலாம் கம்யூனிகேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க அங்கே இருக்கிற பொம்மை ஹார்ஸ் எடுத்துக்கிட்டு ஹார்ஸில் ஃபோர்ஸாக போயிட்டுருப்பாங்க. போகிற வழியில் ஏகப்பட்ட எனிமீஸ் இவங்களை அட்டாக் பண்ணலான்னு வருவாங்க. ஆனால் இவங்களும் எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த ஃபோனை போய் எடுத்தா அதுலேயுமே சிக்னல் கிடையாது. இப்போ கோனியும் மன்னிச்சிடுங்க கைஸ், வில்லன்ஸ் எல்லா இடத்தையுமே அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க, ஸோ மற்றவங்களை காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்பா. இந்த நேரத்தில் சுனியோவும் ஐயோ என் உயிரை யாராச்சும் காப்பாற்றுங்களான்னு சொல்லிட்டு வெறி கொண்டு கத்துவானா, இதை கேட்ட டோரிமான்ல என் நண்பனுக்கு காப்பாற்றான்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுனியோவை காப்பாற்ற வெறி கொண்டு போயிட்டு டக்குன்னு ஒரு ரோப்பப்போட்டு சுனியோவை காப்பாற்ற இப்போ சுனியோவும் டோரிமானை கட்டி பிடிச்சிக்கிட்டு டோரோ நீ தண்ட என் ஹீரோன்னு சொல்லிட்டு பாசத்தை பொழிவான். இப்போ சுனியோ டக்குன்னு ஜியானா மாறுவான். இப்போ ஜியான் டக்குன்னு அந்த ஜோக்கர் ரோபோட்டாக மாறிட்டு அப்படியே டோரிமானை பிடிச்சிடும். தலைவன் ட்ராப்பில் வகையே மாட்டிக்கிட்டான். ஸோ இப்போ இவங்க டோரிமானே பிடிச்சிட்டாங்க, அதனால் மற்றவங்களே இவனுங்க கிட்டே வகையே மாட்டிப்பாங்க. வில்லனும் எல்லாரையுமே கட்டி போட்டு உக்கார வச்சு இங்கே பாருங்கப்பா அண்ணன் வயசில் பெரியவன், அண்ணன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சமுத்தா உங்களோட ஸ்பேஸ்ஷிப்பை என்கிட்ட கொடுத்துருவீங்களாம், அண்ணனும் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுப்பேன், ஆனால் அதை விட்டுட்டு சண்டை போட்டு என்கிட்டருந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்பை எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்கல்ல, உங்கள் உயிருக்கு என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, அதுக்கப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்ல உடனே கோனியில் ஸ்பேஸ்ஷிப்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல உடனே வில்லனில் ஐயோ இந்த புள்ள ஒரே தொல்லைன்னு சொல்லிட்டு சமய வெறியாவானா, இந்த டைமில் அந்த ஸ்பேஸ்ஷிப் மேலே பயங்கரமாக ஒரு இடி வந்து விடும், அந்த ஸ்பேஸ்ஷிப்பே ரிப்பேர் ஆகிடும். இதில் இந்த வில்லன் வேற ஒரு ரோபோட்டா அவன் வேற அந்த இடியை பார்த்து பயங்கர பயத்தில் இருப்பான். இந்த நேரத்தில் இடி பட்டதுனால இவங்க கயிறெல்லாம் லூஸ் ஆகி இவங்களும் அதிலிருந்து தப்பிச்சிருவாங்க. இப்போ கைட் ரோபோட்டும் பெரிய பிரச்சனை, இடி பட்டதுனால ஸ்பேஸ்ஷிப் ரிப்பேர் ஆகி அதோட வேகம் அதிகமாகிடுச்சு, இப்போ இதே வேகத்தில் போயிட்டு இருந்தா முன்னாடி இருக்கிற மலையில் போய் ஸ்பேஸ்ஷிப்பே வெடிஞ்சிரும்னு சொல்ல உள்ள இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர பயம். இப்போ வில்லனில் அந்த ஜோக்கர் ரோபோட்டை பார்த்து டே வாடா இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்ல உடனே இந்த ஜோக்கர் ரோபோட்டில் என்னத்தால ஸ்பேஸ்ஷிப்பை சொந்தமாக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன கூப்பிட்ற எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்ல வில்லனும் ஐயோ டே இன்னும் நீ கொஞ்ச நேரம் இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா உன் உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் முழி இருக்கும் ஆனால் உயிர் இருக்காது, மரியாதையாக வந்துரு, இங்கே பாரு நம்மளுடைய பிளான் என்ன, இந்த ஸ்பேஸ்ஷிப் நாசமாக போகணுன்றது தான், அதுவே அந்த மலையில் மோதி நாசமாக போயிடும், நம்ம எதுவுமே பண்ண வேணாம், இங்கேருந்து கிளம்பினா மட்டும் போதும்னு சொல்லிட்டு வில்லனும் அவனுங்களுடைய ஆளுங்க எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு டைம் மிஷினில் ஏறி உக்காருவான். ஆனால் வெயிட்டு தாங்காமல் இப்போ டைம் மிஷினும் துப்புன்னு கீழே விழும். எனிவே வில்லனுங்களோட கதை முடிஞ்சது. இப்போ அப்படியே கோனிலேருந்து மற்றவங்கள காட்டுறாங்க, இவங்களும் கண்ட்ரோல் ரூம் போயிட்டு எப்படியாச்சும் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை நிறுத்த முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் என்ன பாஸ்வேர்ட் தெரியாததுனால இவங்களால எதையுமே பண்ண முடியாது, தெரிஞ்சால் மட்டும்தான் நிறுத்த முடியும். ஸோ எல்லாருமே யோசிப்பாங்களா, இப்போ அப்படியே சுனியோவாக காட்டுறாங்க, அவனும் அந்த ஸ்பேஸ்ஷிப்போடைய மாடல் போக கையில் வச்சுக்கிட்டு அந்த வில்லனுக்கு கீழே விழுந்தானுங்களே அதையே பார்த்துட்டு இருப்பான், எதுக்கு இவனுங்க வந்தானுங்க எதுக்கு இவனுங்க போனானுங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கர குழப்பம். இப்போ கோனியும் இது மலையில் போய் மோதறதுக்குள்ளே எப்படியாச்சும் இதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இவளும் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பா. இப்போ சுனியோ வந்துட்டு ஹே கைஸ் என்கிட்ட இந்த ஸ்பேஸ்ஷிப்போடைய மாடல் புக் இருக்குது, இதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்கை கொடுப்பான். கோனியும் இந்த புக்கை வச்சாச்சும் ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த புக்கை பார்க்க இந்த டைமில் டோரிமான அவனோட டிவைஸை ஜியான் சுனியோக்கு பிரித்து கொடுத்துட்டு இதை வச்சு நீங்கள் இந்த ஸ்பேஸ்ஷிப்பை நிறுத்த முடியுதான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுவான். இப்போ சுசுக்கா கையில் ஒரு ரப்பர் பேண்டை கொண்டு வந்து நோபிட்டா கிட்ட கொடுத்துட்டு ஹே நோபிட்டா இந்த ரப்பர் பேண்டில் நீ எதையாச்சும் ஒரு ஷேப்பை கொண்டு வா, அந்த மாதிரி கொண்டு வந்த வச்சு இந்த ஸ்பேஸ்ஷிப் நிற்குதான்னு பார்க்கலான்னு சொல்லுவா. உடனே நோபிட்டாவும் அந்த ரப்பர் பேண்டை வச்சு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பான். இந்த டைமில் கோனியும் டோரிமானும் சேர்ந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பாஸ்வேர்டை போட்டு எப்படியாச்சும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க. ஆனால் அவங்க போடுற எல்லா பாஸ்வேர்டுமே கடைசியில் தப்பு தப்புன்னு தான் வரும். இப்போ கோனியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப் போய்ட்டு அந்த மலை மேலே மோத போது நம்ம எல்லாருமே சாக போகிறோம், அட்லீஸ்ட் நீங்கள் மட்டுமாச்சும் பேம்போ காப்டர் யூஸ் பண்ணி தப்பிச்சிருங்கன்னு சொல்ல உடனே மற்றவங்களும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க நாங்கள் மட்டும் எப்படி உன்னை விட்டுட்டு போவோம், என்ன பண்ணாலும் சேர்ந்தே பண்ணலாம்னு சொல்ல உடனே கோனியில் எமோஷனல் ஆகி அளவே ஆரம்பிச்சிருவா. அடுத்து எல்லாருமே ரொம்ப யோசிப்பாங்க, ஆனால் யாருக்குமே எந்த ஐடியாவுமே வராது. இப்போ கோனியும் கீழே படுத்துக்கிட்டு கண் கலங்கி அப்பா நான் ஒரு மோசமான பொண்ணு, உங்கள் ஆசையை கூட என்னால் நிறைவேற்ற முடியல, இந்த ஸ்பேஸ்ஷிப் இப்போ போக போது என்னை நம்பன என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் இப்போ சாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவ தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. இப்போ டோரிமானும் இந்த புள்ளனவ மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்காளே ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இவனும் பாஸ்வேர்ட் போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். அப்போ 930 போடுவான், ஐடி நம்பர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஆக்சுவலி இதுதான் டோரிமானுடைய பர்த்டே மந்த்து. இப்போ டோரிமானில் இப்போ பாஸ்வேர்டு மட்டும்தான் பாக்கி, என்ன போடலாம் என்ன போடலான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பான். அப்போ அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வரும், ஆரம்பத்தில் நோபிட்டாவும் டோரிமான் எனக்கு உன்னோட பர்த்டேவை இந்த ஏர்ஷிப்பில் தான் கொண்டாடணும்னு சொல்லியிருப்பால, உடனே டோரிமானும் ஒரு வேளை இதாக இருக்குமோ சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே டோரிமான்னு போடுவானா, உடனே பாஸ்வேர்டு சக்ஸஸ் ஆகி ஸ்பேஸ்ஷிப் இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ இவங்களும் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்பேஸ்ஷிப்பை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இப்போ எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். இப்போ கோனியும் டோரிமான் இதை விட பெஸ்ட்டு பாஸ்வேர்டை யாராலையுமே போட முடியாதுன்னு சொல்ல இப்போ டோரிமானும் ஐயோ நம்ம பேரெல்லாம் பாஸ்வேர்டாக போட்டிருக்கானேன்னு சொல்லிட்டு டோரிமானும் அப்படியே புரிச்சு போவான். இப்போ எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
இந்த டைமில் கோனியும் அந்த மாடல் புக்கை கொண்டு வந்து நோபிட்டா இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்ல, உடனே நோபிட்டால எனக்கு இதை பார்த்தாலும் ஒன்றும் புரியாது பார்க்கலனாலும் ஒன்றும் புரியாது, அதை நீயே வச்சுக்கப்பான்வா, இவங்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து டோரிமானோட பத்திரியாவை அந்த ஏர்ஷிப்பில் போயிட்டு கோலாகலமாக கொண்டாடுவாங்க. அதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பர், இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா, பை பை.